ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி வந்து ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அக்யூரசியை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசிடி அண்ட் இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? இது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 325 ஸ்ட்ராட்டஜியோட இன்றைக்கி வந்து அப்டேட் என்னன்றது வந்து பார்த்துடலாம். கடந்த மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜியில், அதாவது 325 ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாப் லாஸும் வந்து ஹிட் ஆகலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ப்ரீமியம் வந்து டிகேலாகின்றது. இதுதான் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி மூணு நாளாக நடந்துட்டுருக்குது. நீ ப்ராபலி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ப்ரீமியம் வந்து குறையிறதுக்கான ஒரு சைடு எப்படியும் டிகே ஆகி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு நல்லா வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டு கிடச்சாதான், அதாவது 200-250 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட்டு கிடச்சாதான் வந்து நாளைக்கு வந்து 325 ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து இப்போ வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த 325 ஸ்ட்ராட்டஜியோடைய நாளைக்கு அப்டேட் என்னன்றது வந்து நம்மளுக்கு நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம வந்து எம்ஏசிடி அண்ட் இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து எம்ஏசிடி ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப வந்து ஆப்டாக வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் அப்டவுன் மூவ்மெண்ட்டாக இல்லை வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டான்னு வந்து இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸோட கன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக கிடச்சிடும் நமக்கு. ஆகையால் வந்து நமக்கு வந்து பிஇ சைடும் சிஇ சைடும் ரெண்டு சைட்லேயுமே வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆகையால் இது வந்து ஆப்ஷன் பையிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சார்ட்டில் நம்ம வந்து டைம் வந்து 5 மினிட்ஸ் வந்து அப்படின்னு செட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் கேண்டலில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரெண்டு இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், எம்ஏசிடியை வந்து அதுக்கப்புறம் வந்து இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? இந்த ரெண்டு இண்டிகேட்டர் இஎம்ஐயும் எம்ஏசிடின்ற ரெண்டு இண்டிகேட்டரையும் நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணிட்டால் இந்த சார்ட்டில் வந்து லோட் பண்ணணும், ஓகேங்களா? இது வந்து நம்ம எப்படி வந்து லோட் பண்ணுறது, அதோட கிராஸ் ஓவர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுதான் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலான்றது வந்து நம்ம வந்து சார்ட்டுக்கு லோட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லைட்ஸில் வந்து என்னென்ன தேவைன்றது வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதாவது நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 95% அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா 100% அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே கிடையாது. மேக்ஸிமம் வந்து 95% அப்படின்னு வந்து இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து 100% ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும், இதில் வந்து 100% வரும் அப்படின்றது வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலுமே இல்லை. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து ஃபேக்கான பிரேக் அவுட்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர்ஸ் கிடச்சிரும். ஆகையால் வந்து அந்த மாதிரி நேரத்துலையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதாவது லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து 95% ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அக்யூரசி வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தி. ஓகே, அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே போட்டு நம்ம அந்த 5% ஒரு லாஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரிஸ்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ சார்ட் வந்து லோட் பண்ணி நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர்ஸோட கன்ஃபர்மேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து வந்து ரொம்பவும் ஜாஸ்தி, அதாவது ரொம்பவும் வந்து அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான இண்டிகேட்டர்ஸ் தான், அதை வந்து நல்லா கவனமாக வந்து பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டில் வந்து செட் பண்ணிடணும், ஓகேங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டில் செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சார்ட் வந்து இப்படி வந்து கேண்டில் வந்து லோட் ஆகிடுச்சு. ஓகே, செகண்ட் அப்படின்ற விஷயம் என்னென்னா இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா இஎம்ஐ இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து யூஸ்வலாக வந்து ப்ரீவியஸ் இதிலலாம் பார்த்துருக்கோம் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம், அதை வந்து நம்ம வந்து லோட் பண்ணிடணும். ஓகே, இது வந்து லோட் பண்ணதுக்கப்புறமா எம்ஏசி, ஓகேங்களா, இதை வந்து இந்த இண்டிகேட்டர்ஸையும் வந்து லோட் பண்ணிடணும், ஓகேங்களா? இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து லோட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசிடி வந்து லோட் ஆயிருது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ இண்டிகேட்டர் வந்து லோட் ஆயிருது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயோட இண்டிகேட்டர்ஸோட லைன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா? நம்ம வந்து எம்ஏசிடியோடைய இண்டிகேட்டர்ஸோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதோட லைன்ஸ் வந்து இது, இந்த லைனையும் நம்ம வந்து பார்க்கணும், இந்த லைனோட கிராஸ் ஓவர்ஸையும் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும், ஓகேங்களா? இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு கான்ஃபிகரேஷன், அதாவது டிஃபால்ட் செட்டிங்ஸை தவிர்த்து நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. நம்ம வந்து ப்ரீவியஸாக நிறைய இண்டிகேட்டர்ஸில் வந்து நம்ம வந்து லென்த்துலாம் வந்து மாற்றுவோம், அதோட லெவல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மாற்றுவோம், ஓகேவா? அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுவோம், நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக வந்து நமக்கு என்ன லோட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாருங்கள், இதில் வந்து 9 அப்படின்றது தான் லென்த் வந்து லோட் ஆயிருது, ஓகேங்களா? இதில் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது, அது டிஃபால்ட் லென்த்து, நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா?
ஓகே, நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து எப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து பாருங்கள். இந்த எம்ஏசிடியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து இன்டர் லைன் வந்து கிராஸ் ஆகுதோ, அதாவது இந்த ரெண்டு லைனுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகுதோ, அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து லைனில் வந்து கிராஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, பட் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இஎம்ஐ லைனுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருது, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஃபேக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டார்கெட்ஸ் எதுவுமே வந்து ஹிட் ஆகலை. ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்மளோட ரிஸ்க்கை. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து புட்டு வந்து எடுத்திருப்போம், நம்ம வந்து கீழே ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து புட்டு எடுத்துருந்தோம் என்ன ஆகுதுன்னா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக்காக மேலே போயின்றது மார்க்கெட்டை. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்துருந்ததுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஓகே, ரெண்டாவதான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கிறதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகுது நமக்கு இந்த இடத்துல எம்ஏசிடியில். ஓகேங்களா, எம்ஏசிடியில் வந்து கிராஸ் ஆகிருது நமக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி கேண்டில் வந்து மேலே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, மேலே ஃபார்ம் ஆகி இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருது. ஓகே, இந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா லைனே ஒட்டியே வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறமா நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இதை நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டார்கெட் கிடச்சிருது. ஓகேங்களா, அந்த அதுக்கு முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து கால் சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து புட் சைடில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது பாருங்கள், திருப்பியும் வந்து இந்த இடத்துல லைன் வந்து கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பவுன் அந்த லைனை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுது இந்த இடத்துல. ஓகேங்களா, நமக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு சின்ன டார்கெட் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கால்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்ஸ்லாம் கிடைக்கும் போது. ஓகேங்களா, நம்ம வந்து நல்லா வெயிட் பண்ணி பார்த்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே கிளியராக தெரியும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை லோட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றதையும் நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், இந்த இடத்துலையும் லைன் வந்து கிராஸ் ஆகி இந்த இடத்துல நமக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆயிருது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசிடிலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைன் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து புட்டு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசிடியில் வந்து நமக்கு வந்து லைன் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இங்கே பாருங்கள், எம்ஏசிடியில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால நம்ம இஎம்ஐ கொடுத்தா கூட எம்ஏசிடியில் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கலை, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. இந்த இஎம்ஐ வந்து பாருங்கள் அந்த இடத்துல லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகின்றது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசிடியில் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ வந்து சரியான இண்டிகேஷன் வந்து கிடைக்கல. ஓகே, அப்போது இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். நமக்கு இந்த இடத்துலையும் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருப்போம், இந்த இடத்துலையும் ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு ரெண்டு இண்டிகேட்டரோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுனால பெஸ்ட்டான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோட கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷனான ட்ரேட்ஸ் இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து ஃபேக்காக வந்து பிரேக் அவுட் ஆயிருது. ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு கன்ஃபர்மேஷனுமே கிடச்சி நம்ம வந்து எடுத்திருந்தால் ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. அதுதான் 95% வந்து அக்யூரசி, வினிங் அக்யூரசி அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது, இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து அது கீழே கிராஸ் ஆகி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிற இது மாதிரி நீங்கள் லோட் பண்ணி பார்க்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ பண்ணுறதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேடிங்க்கு வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறது மட்டும்தான் என்னோட நோக்கமே. நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸையோ இல்லை உங்கள் சொந்த ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நான் ஒரு சிபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.